செம்பியநாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேவருடன் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இறையூர் கிராமத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முடியும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் நம்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உறக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இறையூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த கிராமத்தில் ஏதோ டீக்கடையில் இரட்டை கோலை முறை பின்பற்றப்படுவதாகவும், அந்த கிராமத்தில் உள்ள அதாவது பட்டியலின் இழுத்தவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் தண்ணீர் டேங்கில் மலம் கலந்ததாகவும் வழக்குகள் பதியப்பட்டு, அந்த கிராமத்தில் உள்ள முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள், பல்வேறு நபர்கள் மீது ஆண்கள் பெண்கள் என்று பாராமல் வழக்குகள் பதியப்பட்டு மிக கடுமையான முறையில் அங்கே நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வு நம்மளுக்கு செய்தி வந்தது. செய்தியின் சார்பாக நாம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டும் போது நடந்த உண்மைத்தன்மை அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தணும். அங்கே நடந்த உண்மைத்தன்மை அப்படின்னா, அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் சுமூகமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து இரட்டை கோலை முறையோ இல்லை கோயிலுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்றதுலையோ இல்லை. நீங்கள் கிராமப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, தேநீர் கடையில் அதாவது கிளாஸு டம்ளர் வச்சுருப்பாங்க, சில்வர் டம்ளர் வச்சுருப்பாங்க, அதாவது கப்போட டம்ளர் வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைகள் இவங்களும் ஆற்றி கொடுக்குறதுக்கு ஒவ்வொரு தனித்தனி வகையாக வச்சு அவங்க என்ன கேட்குறாங்களோ, எந்த கிளாஸில் கேட்குறாங்களோ அதில் போட்டு கொடுக்குறது வழக்கம். ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இரட்டை கோலை முறை பயன்படுத்தி இந்த கிராமத்தில் உள்ளவர்களை, அதாவது தீண்டாமை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்பி, இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த கிராமத்தில் மக்களை நிம்மதியாக வாழ விடாமல், அந்த கிராமத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பல்வேறு கிராமங்களில் இது போன்ற ஒரு செய்தியை பரப்பி மக்கள் மீது கடுமையான முறையில் இந்த PCR வழக்கு பதியப்படுறது தான் இப்போ உள்ள சூழ்நிலை செய்தி. உண்மை நிலவரம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த கடையில் அது போன்ற ஒரு தீண்டாமை வன்கொடுமை நிகழ்வே கிடையாது. இரட்டை கோலை முறை என்பது தமிழகம் முழுவதும் முன்னாடி ஒரு காலத்தில் இருந்தது, அதை இல்லைன்னு சொல்லலை. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிகழ்வுகள். இப்போ எந்த இடத்துலையும் அது போன்ற ஒரு நிகழ்வே இல்லை. ஆனால் அந்த கிராமத்தில் அது நடந்ததாக அந்த தேநீர் கடை உரிமையாளர் மீதும் வழக்குகள் பதியப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 சிறைவாசம் இருந்துட்டு பெயிலில் வந்திருக்கார். அது போன்ற அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராமத்தில் தண்ணீர் டேங்கில் மலம் கலந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி. இது எப்படின்னா, ஒரு சின்ன செய்தியை உருவாக்குறது, அதை அப்புறம் பெருசாக பூதாகாரமாக கொண்டு போகிறது, அதன் மூலமாக இவங்களே ஒரு சில காரியங்கள் செய்து அது வெளியில் வர விடாமல் இறுக்கி பிடி பண்ணுறது, இதுதான் அங்கே உள்ள செய்தி. முதல்ல டீக்கடையில் இரட்டை கோலை முறை அப்படின்ற தகவல் பரப்புனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் உள்ள கோயிலில் சாமி கும்பிட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி மாவட்ட ஆட்சியரே அந்த கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வந்து அந்த பூட்டை உடச்சி மக்கள் அதை உள்ளே போய் சாமி கும்பிட விடுற மாதிரி அந்த நிகழ்ச்சி செய்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக அந்த கோயிலில் போய் அனைவரும், அதாவது ஆன்மீகம் ஆலயம் அப்படின்றதில் அங்கே சாதி மத வேறுபாடு இல்லை, அனைவரும் போய் அந்த ஆலயத்தில் வணங்கிட்டு தான் வர்றாங்க. இதை ஒரு திசை திருப்பி, அதாவது பட்டியலினத்தவர்களை இந்த கோயிலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அடுத்த செய்தி, அதற்கு அடுத்தபடியாக அந்த கிராமத்தில் உள்ள தண்ணீர் டேங்கில் மலம் கலந்துட்டாங்க, இதுதான் செய்தி. இப்போ என்னன்னா, கூடிய வரைக்கும் 20-25 நடந்துருச்சு. ஆனால் அங்கே உள்ள பிற்படுத்தப்பட்டவர்கள், முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, ஒரு குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கக்கூடிய அளவில் ஒரு இழிவான பிறவி கிடையாது. நாங்கள் அது போன்ற ஒரு சம்பவம் ஒரு காரியத்திலும் நடக்காது, யாருமே செஞ்சுருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அப்படி நாங்கள் செய்திருந்தால் என்னை தூக்கில் போடு. ஆனால் உண்மையிலே மலம் கலந்தவனை யாருன்னு கண்டுபிடி, இதுதான் அங்கே உள்ள மக்களோட கோரிக்கை. இது கிட்டத்தட்ட 20 மேல் ஆயிடுச்சு. மாவட்ட ஆட்சியர் வர்றாங்க, கோயிலெலாம் உடைக்கிறாங்க, உள்ளெல்லாம் போக வைக்கிறாங்க, அந்த டீக்கடைக்காரர் மேலே கைது பண்ணுறாங்க, மலம் கலந்தவர்கள் அப்படின்னு
முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களே சந்தேகத்தின் அடிப்படையில் நான் கைது பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே யார் கலந்தவர்கள் அப்படின்னா இதுவரையும் கண்டுபிடிக்கப்படலை. ஒரே மர்மமாக இருக்கு. இதுதான் நாங்கள் அதிகார வர்க்கத்தின் உச்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு குற்றம் நிகழ்ந்ததை சரியான முறையில் கண்டுபிடிக்கணும், விசாரணை பண்ணணும். இங்கே விசாரணையே இல்லை. போன உடனே நடவடிக்கை, பெட்டிஷன் வாங்கின உடனே பிசிஆர் வழக்கு, இதான் நடக்குது. அங்கே என்ன உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத தீர விசாரித்து அதன் மூலமாக வழக்குகள் பதியப்படுவது இல்லை அப்படின்றத எங்களோட குற்றச்சாட்டு. அப்படி நீங்கள் தீர விசாரிச்சிருந்தீங்கன்னா மலம் கலந்தவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அவர்களே, அதாவது தனக்குத்தானே ஒரு செயலை செஞ்சுக்கிறது. எப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவான், ஒரு குடோனில் இன்சூரன்ஸ் போட்டிருப்பான். ஒரு நட்ட சூழ்நிலை, நஷ்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுது இன்சூரன்ஸ் வர்றதுக்காக அவனே அந்த குடோனை கொளுத்தி விடுவான், கொளுத்தி விட்டு இன்சூரன்ஸ் வாங்குவான். என்ன இதுதான், இது போன்ற ஒரு செயல்கள். அது இன்சூரன்ஸ் நடந்துச்சு, இப்போ சமூகம் சார்பாக சில அரசியல் தலைவர்களே இந்த வேலையை செய்கிறாங்க. நீயே அதை பண்ணு, அவன் செஞ்சான்னு சொல், நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோம். இதுதான் அங்கே நடந்த தகவல். மக்கள் வந்து அந்த விசாரணை தான் எதிர்பார்க்குறாங்க. யார் செஞ்சா அதோட உண்மைத்தன்மையை நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே கண்டுபிடிக்கலை, எந்த விசாரணையும் இல்லை. எங்கள் மீது மட்டும் நீங்கள் வந்து அடிக்கடி தொடத்தோடு அப்படியே வழக்கு பதிவு பண்ணுறீங்க, பிசிஆர் வழக்குன்றீங்க, ஜெயிலில் வைக்கிறீங்க. ஆனால் இதோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால் முடியலை. அதனால தான் சிபிஐக்காக இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், இது போன்ற ஒரு வழக்குகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி இதை கலந்தது யாருன்னு கண்டுபிடிச்சி உரிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா பல்வேறு கிராமங்களையும் இது தொன்று ரோட்டாக தொடரும். யாராவது ஒரு நபரை பிடிக்கலை அப்படின்னா உடனே அவர்கள் மீது பிசிஆர் வழக்கு பதியப்படுறதுக்கு இது போன்ற ஒரு செயல்கள் தமிழகம் முழுவதும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். அதனால் அதாவது இதை பார்த்திங்கன்னா ஊடகங்கள் எந்த ஒரு செய்தியுமே சொல்லலை, எந்த ஒரு ஊடகங்களுமே இதோட உண்மைத்தன்மை வெளிக்கொண்டவர்னு சொல்லலை. இதெல்லாம் மறந்துடுறாங்க. அதாவது உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு சொன்னால் அதை சொல்கிறதில்ல, இவங்களுக்கு தேவை நியூஸ். அந்த நியூஸ்க்கு எதா ஒன்று சொல்லி பரப்பிட்டு அதோடு அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுறது. ஆனால் அந்த கிராமத்து மக்கள் படுற கஷ்டம் பாவம், எல்லாருமே கூலி தொழிலாளர், விவசாய தொழிலாளர்கள். அந்த விவசாயிகள் இப்போ வந்து படுற கஷ்டம் வந்து ஒரு உரிமைக்கு, அதாவது நாங்கள் ஒன்றும் செய்யலை, நீ ஏன்பா அப்படி எங்கள் மேலே வந்து அதாவது அபாண்டமாக பழி போடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் மீது மீண்டும் மீண்டும் அடுக்கடுக்கான பல வழக்குகள் பதியப்படுவதற்கு அந்த கிராமத்தில் உள்ள மக்களை விடுதலை சிறுத்தை கட்சியினர் கையில் எடுத்துக்கிட்டு சாதாரண அப்பாவி விவசாய கூலி தொழிலாளர்களாக வாழக்கூடிய முக்குளத்து சமுதாய மக்கள் மீது இந்த வழக்குகள் பதியப்பட்டு கொடூரமான சர்வாதிகார முறையில் ஒரு ஆட்சி நடைபெறுது. அதற்கு மாவட்ட ஆட்சியர் உட்பட கண்காணிப்பாளர் உட்பட அரசு அதிகாரிகள் துணை போகிறார்கள். இதுதான் எங்களோட குற்றச்சாட்டு. இதை சரியான முறையில் நீங்கள் நீதி விசாரணை பண்ணுங்கள், நீதியை நிலைநாட்டுங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. ஆனால் இதில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலே அதிகமாக இருக்குது. விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படியாவது இந்த முக்குளத்து சமுதாய மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை பழிவாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அந்த கிராமத்து மக்கள் மீது பல்வேறு அடுக்கடுக்கான பல வழக்குகளை பதியப்பட்டு பிசிஆர் வழக்கு பின்னப்பட்டு அவதிப்படுகிறார்கள். ஆனால் இதை சமுதாய தலைவர்கள் என்கிற போர்வையில் 100 பேருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் இதை வேடிக்கை பார்க்குறாங்க, கண்டும் காணாமல் கடந்து போகிறாங்க. ஐயோ, அதை கேட்டால் திமுக கட்சி எதுவும் நினைக்குமோ, இதை கேட்டால் அதிமுக எதுவும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதோ, அதை சொன்னால் பிஜேபி நமக்கு வாய்ப்பு கொடுக்காதோ, இப்படி திராவிட கட்சிகளையும் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளையும் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இப்போ சுற்றி இருக்காங்க. இதை சரியான முறையில் நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ எதுவுமே கிடையாது. அந்த மக்களுக்கு அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு செயலும் ஒரு மனிதரும் அந்த இடத்துல இல்லை. அந்த கிராமத்து மக்கள் தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த மக்களை நிர்கதியாக தவிக்க விட்டு அதன் மூலமாக நான் வந்து சாதியை வளர்க்குறேன், சமுதாயத்தை வளர்க்குறேன் அப்படின்ட்டு பொய் பிரச்சாரம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் தான் இப்போ இருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் நான் வன்மையாக கடுமையாக தான் கண்டிக்கிறேன். சாமானிய மக்களுக்கு நீதி இல்லை, அந்த இடத்துல கேட்குறதுக்கு நாதி இல்லை. சரி, அதாவது நாம் பொய்யாக பேசலை, பொய் விளக்கு புனையப்படுறதுக்காகலாம் பேச, உண்மையை கண்டறிங்கன்னு தான் சொல்கிறோம்.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது தண்ணீர் அந்த டேங்கில் மலம் கலந்துருக்காங்க அப்படின்ற ஒட்டுமொத்த வழக்காக வைக்கிறீங்க. கலந்தவர்கள் அப்படின்னு சாதாரண அப்பாவி மக்கள் மீது திணிக்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்? உண்மையை கண்டறின்னு சொல்கிறோம். உண்மையிலே கலந்தது யாருன்னு கேட்குறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர்கள்லாம் இருக்கீங்க. அப்போ நீதி ஒருதலை பட்சமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நியாயம் எப்படி கிடைக்கும் அப்படின்றதான் எங்களோட கோரிக்கை. தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை, அந்த இடத்துல மலம் கலந்தவர்களை உரிய முறையில் விசாரணை செய்து கண்டுபிடிங்க. அப்பாவி மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை ரத்து பண்ணுங்க. சாதாரண ஒரு விஷயத்தை தீண்டாமையை நான் ஒழிக்கிறேன், நான் ஹீரோ வேஷம் போடுறேன், நான் வந்து அந்த இடத்துல ஹீரோவாக மாறுறேன் அப்படின்னு பொய்யான ஒரு விஷயங்களை பரப்பி அங்கே உள்ள கிராமத்து மக்களை வன்முறையை தூண்டும் விதமாக செயல்படுறதே அரசாங்கம்தான் அப்படின்றதான் எங்களோட கருத்து. அதன் மூலமாக தெரியப்படுத்துது என்னவென்றால், சட்டப்படி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, தவறில்லை. ஆனால் பொய் வழக்கு போடப்பட்டு சாமானிய மக்களை, அதாவது ஏற்கனவே விவசாயம் இல்லை, அந்த இடத்துல வேளாண்மை இல்லை, மழை இல்லை, வருமானம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, இந்த சூழ்நிலையில் அந்த மக்களை நீங்கள் வழக்குன்ற போர்வையில் நீங்கள் அவர்களை வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்படைய வைக்கிறீங்க அப்படின்றதான் எங்கள் கோரிக்கை. நியாயமான முறையில் இந்த வழக்கு நடைபெறணும், உண்மையை கண்டறியணும், அந்த மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்து சுமூகமான மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளை. நமது செம்பிய நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளை.